சிலுவை மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு. சிலுவையினால உண்டான நன்மை புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். சிலுவைக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நாள், இப்படிதான் ஆண்டவரை தரிசிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போய் ஆராதிக்கணும், குறிப்பிட்ட நாளில் தான் ஆராதிக்கணும் அப்படின்னு இருந்தான். ஒரு நாள் சமாரிய பெண் இயேசுவினிடத்தில் கேட்கிறாள், எங்கள் முற்பிதாக்களெல்லாம் இந்த மலையில் ஆராதிக்கணும்னு சொல்றாங்க, நீங்க எருசலேம்ல ஆராதிக்கணும்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது இயேசு சொல்றாரு, இந்த மலையிலும் எருசலேம்லும் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இயேசு சிலுவையில மரிச்சதுனால ஒரு இடம் ஒரு காலம் தாண்டி எந்நேரமும் எந்த இடத்திலும் தேவனை தொடர்பு கொள்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரை ஒரு தேவாலயத்துக்குள்ள ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வச்சு இப்படிதான் ப்ரொசீஜர் படி ஆண்டவர்கிட்ட வரணுன்றதை தாண்டி தேவனை எப்பொழுதும் அணுகலாம் என்கிற சாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை இயேசு தன்னுடைய ஊழியத்திலே காட்டுகிறார். சின்ன பிள்ளைங்க கூட இயேசுனுடைய மடியில வந்து உட்காரலாம், எனி டைம் எனிவேர். இயேசு வாழ்ந்த நாட்கள்லையும் தேவாலயத்துல போய் அவர் ஊழியம் செய்ததும் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம வனாந்திரத்திலையும் நிறைய பேரை சுகமாக்குறாரு. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன காட்டுறார் அப்படின்னா, யூ கெனாட் லிமிட் காட் டு அ பிளேஸ். ஆண்டவரை ஒரு ஒரு அறைக்குள்ள ஒரு ஆலயத்துக்குள்ள வச்சு மாத்திரம் முடக்கிறாதீங்க. அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்க விரும்புகிறார். இந்த ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை நமக்கு கொடுத்தது எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்ததுனாலே சமீபமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. தேவன் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறார். சிலுவை தியானித்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் ஒவ்வொரு நாளும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்றத நினைச்சிங்கன்னா, உணர்ந்தீங்கன்னா போதும், காட் இஸ் வெரி க்ளோஸ் டு யூ. ஆண்டவரை தூரமாக பார்க்காதீங்க, ஒரு இடத்துக்குள்ளே வைக்காதீங்க, ஒரு நாளுக்காக சண்டே வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி ஆண்டவரோடு இருக்கலாம், உங்களுடைய ஜபங்களை அவர் கேட்கிறார், அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கலாம், உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இதை போல கர்த்தரை ரொம்ப க்ளோஸாக பெற்றவங்க இதுவரைக்கும் யாருமே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலலாம் மோசே மலைக்கு ஆயத்தமாகி வரணும், தேவாலயத்துக்கு போகணும், ஓய்வு நாள் போகணும், பண்டிகை நாட்கள், இப்படிப்பட்ட நாட்கள் தான் கத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நைட் அண்ட் டே 24 hours எனி டைம் என்ன நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களுக்குள்ளேயே வாசமா இருக்கிறேன். ஆண்டவர் இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால டோன்ட் மிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருங்க, அவரோட என்ஜாய் பண்ணுங்க, அவரையே நினைச்சிட்டு இருங்க. நிறைய பேருக்கு அவருடைய அன்பு எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God bless you.